ஹாய் காய்ஸ், ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக பட்டினி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பட்டினியால் வந்து நிறைய பேர் வந்து சாகுறாங்க. பட்டினா என்ன, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து உணவு இல்லாமல் வந்து சாகுறாங்க, அதுக்கான குறியீடு பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதி, மதம், இனம், மொழி, நிறம் எல்லாத்தையும் கடந்து எல்லா ஜீவராசிக்கும் வந்து ஒரே உணர்வு வந்து பார்த்திங்கன்னா பசி தாங்க. பசி இருந்தால் பத்தும் பறந்து போகும் என்ற பழமொழியை வந்து நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து போகிற போக்கில் சொல்கிற விஷயம் இல்லை. இந்த பட்டினியால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து சாகுறாங்க. அதாவது வெள்ளம் இந்த மாதிரி வந்து சாகிறத விட இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் வந்து பட்டினியால் வந்து சாவது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி நீரின்றி உலகம் வந்து அமையாதோ அதே மாதிரி தாங்க எல்லா ஜீவராசிகளும் வந்து உணவு இல்லாமல் வாழவே முடியாது. இந்த பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்குன்னு வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்முடைய நாட்டில் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க இன்னும் இருந்துகிட்டே தாங்க இருக்காங்க. வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 81 கோடி மக்கள் வந்து பசியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது வேர்ல்டில் வந்து 8 பேரில் வந்து ஒருத்தர் வந்து ஃபுட்டுக்காக வந்து கையேந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள், அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 71 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 71 லட்சம் குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்துடுறாங்க அப்படின்னு வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. கடந்த 20 வருஷமாக இந்த பட்டினி வந்து அதிகரிச்சிருக்குங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் வந்து சொல்லியிருக்கு. கடந்த 20 வருஷமாக வந்து 66% வந்து இந்த பட்டினியை வந்து அதிகரிச்சிருக்கு நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உலக குறியீட்டு பட்டியல் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சரிவிகித உணவு வந்து குழந்தைகளுக்கு வந்து 18%, இளைஞர்களுக்கு வந்து 32% வந்து கிடைக்கிறதில்லைன்னு ரிசர்ச் பண்ணதில் வந்து தெரிய வந்திருக்கு. ஒரு ஹியூமன் வந்து ஆரோக்கியமாக வாழணுன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கலோரி ஆற்றல் தேவைப்படுதுன்னா 2100 kg ஆற்றல் வந்து தேவைப்படுது. என்ன தான் இந்தியாவில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து டெவலப் ஆனாலும் இந்த வறுமை வந்து இன்னும் ஒழியவே இல்லை. வறுமையும் பட்டினியும் தான் நம்முடைய தேசத்தோட அவமானம்னு கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன தான் இந்தியா வந்து எவ்வளோ வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் இன்னும் வந்து பட்டினியால் சாகுறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், நிறைய பேர் வந்து பிளாட்ஃபார்மில் ரோட்டில் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்றது, நாம் போடுற குப்பையில் கூட அவங்க வந்து அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. இன்னமும் அதை வந்து நீங்கள் வந்து ரோட்டில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பட்டினியால் வந்து சாகுறாங்க. அதாவது இந்தியாவில் வந்து எவ்ரி 20 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து இறக்குது. இந்த தனி மனிதனுக்கு வந்து உணவு கிடைக்கலன்னா இந்த ஜகத்தையே அழிச்சிடும்னு சொன்ன பாரதியார் வாழ்ந்த நம்முடைய நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டினி வந்து நடக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இதோட இந்த நிலைமை வந்து இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி மக்கள் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வந்து இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு 12 செகண்டும் ஹியூமன்ஸும் ஒவ்வொரு 15 செகண்டும் வந்து சில்ட்ரன் வந்து பசியால் வந்து செத்துகிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு நைட்டு வந்து சாப்பிடாத வந்து தூங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி பேர் இருக்காங்க. இது போக சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி 30 லட்சம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 1034 குழந்தைகள் வந்து அம்மா வயிற்றுலேயே வந்து இறந்துடுறாங்க. என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக சாப்பிடாததுனால ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வந்து குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. 1979 வந்து ஐநாவோட 20வது மாநாட்டில் வந்து வேர்ல்டு ஃபுட்டு டே வந்து அக்டோபர் 16 அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன தான் வருஷங்கள் ஓடினாலும் இந்த பட்டினி பஞ்சம் வந்து இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த உணவு சரிவிகித உணவு கிடைக்காத போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அவங்களோட எஜுகேஷன் ரொம்பவே பாதிப்படையுது. கல்வித்திறன் பாதிக்கப்பட்டாலும் அவங்க ஊட்டச்சத்து குறைபாட்டு காரணமாக வந்து நிறைய பேர் வந்து இறக்குறாங்க. புள்ளி விவரங்கள் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏழைகள் ஏழையாக தான் இருக்காங்க, பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஏழைகள் பணக்காரனாக ஆகலினாலும் அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்கிறதுக்கு இடமும் அவங்க போட்டுக்கிறதுக்கு துணியும் இருந்தாலே சரி, அந்த அளவுக்கு இருந்தாலே அவங்களுக்கு வந்து போதுமானது. அவங்க கல்வி சுகாதாரம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகணும். அதை வந்து வெளிப்படுத்துறதுக்காக ஐநா சபை வந்து உலக ஏழைகள் தினம் அப்படின்ற ஒரு டே வந்து கொண்டு வந்தாங்க.
அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கான தினம் வந்து ஜூலை 28 ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த பட்டினி பஞ்சத்தை போக்குறதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாங்க அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் ஆகலன்னு சொல்லலாம், அதுதான் வந்து உண்மை. என்னதான் சட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தாலும் இந்த மாதிரியான பட்டினி பஞ்சம் வந்து இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதற்கான காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, ரெண்டே ரெண்டு காரணம் தான். ஒன்று வந்து கரப்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ். இந்தியாவோட சொத்து மதிப்பு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 26 லட்சம் கோடி. இதில் 13 கோடி பேர், அதாவது 10% பேரோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து இருக்குது. 60% மக்களோட சொத்து மதிப்பு வெறும் 5%, மீதி 15% சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 30% இருக்குது. அவங்க எல்லாருமே அப்பர் கிளாஸில் தான் வருவாங்க. மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதில் வருவோம் வந்து பார்த்திங்கன்னா 60%, அதாவது 60% மக்கள் வந்து 5% சொத்து மதிப்பு தான் இருக்கும். அதில் தான் நம்ம நிறைய மோஸ்ட்லி நிறைய பேர் வருவாங்க. ஏழைகள் ஏழைகளாக தான் இருக்காங்க, பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் வந்து ஃபுட் வேஸ்டேஜ். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உணவு வந்து தேவைப்படுறது, அதனால வந்து உணவு உற்பத்தியை வந்து இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணுறாங்க. இருந்தும் 20 கோடி மக்கள் பட்டினியால் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஃபுட் வேஸ்டேஜ் தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உணவு தேவைப்படுறது வந்து 230 மில்லியன் டன் தேவைப்படுது. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு வந்து உணவு உற்பத்தி வந்து 270 மில்லியன் டன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதாவது நமக்கு தேவைப்படுற அளவை விட 40 மில்லியன் டன் வந்து அதிகமாக தான் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி இருந்து வந்து இந்த மாதிரியான பட்டினி வந்து ஏன் வந்து அதிகரிக்குதுன்னா காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறதுனால தான். இந்த ஃபுட் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 65 மில்லியன் டன் சாப்பாடை வந்து கீழே கொட்டுறாங்க. இதை வந்து ரேட்டில் வந்து சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா 116,000 கோடி மதிப்பை வந்து நம்ம வந்து கீழே கொட்டிகிட்டு இருக்கோம். அதையே ஒரு நாளைக்கு வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா 304 கோடி மதிப்புள்ள உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உலக பட்டினி குறியீடில் வந்து இந்தியா வந்து 94th place வந்து இருக்குது. அதாவது நேபாளம் பாகிஸ்தான் வங்கதேசத்தை விட பின்தங்கி இருக்குன்னே சொல்லலாம். இந்த உலக பட்டினி குறியீடு லிஸ்ட்டில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 107 கண்ட்ரீஸ் வந்து அடங்கியிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு, உணவு பற்றாக்குறை, பொது விநியோகம், ஏழைகள் சென்றடைதல், இந்த 4 பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சென்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட் வந்து நேபாள் வந்து 73rd place வங்கதேசம் 75th place பாகிஸ்தான் 88th place வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 102வது இடத்துல இருந்துச்சு, இந்த வருஷம் வந்து 94வது இடத்துல வந்து இருக்குது. இருந்தாலும் மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து பட்டினியால் வந்து சாவரங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்பவே கவலைத்தரமான விஷயமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுக்கணும். அதாவது எத்தனையோ அரசியல் விழாக்கள் வந்து எவ்வளோ ஆடம்பரமாக வந்து காசு வந்து செலவு பண்ணுறாங்க, அந்த மணியை வந்து இதில் போட்டு வந்து ஏழைகளுக்கு வந்து கொடுக்கலாம். என்ன தான் கவர்மெண்ட்டை மேலே வந்து குறை சொன்னாலும் இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத வந்து மற்றவங்களுக்கு வந்து எதுவும் பண்ணாத அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாமளும் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய சாப்பாடை வந்து கீழே கொட்டும் போது அடுத்தவங்களுடைய உயிர் அப்படின்னு நினைங்க. நாம் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் வந்து ஃபுட்டுக்காக வந்து சண்டை போடுறதை வந்து நாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். உலக பட்டினி குறியீட்டில் வந்து இந்தியா 94th place பற்றி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.